அத்தனை பேருக்கும் மதிய வணக்கம். இன்று தேசிய ஜனநாயக கட்சியின் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு என்னுடைய முதல் நிகழ்ச்சி ஓசூரிலே இன்றைக்கு அருமைக்குரிய எங்களுடைய பங்காளிகள் பாட்டாளிகள் எங்களுடைய நண்பர்கள் பாமகவின் மூலமாக இந்த அறிவிப்பு கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன். இதிலே உங்களோடு நானும் சேர்ந்து பங்கேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இங்கே வேட்பாளராக வெற்றி பெறுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே பல கூட்டங்களிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக, அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சிக்காக, விவசாய மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், எத்தனை தொழிற்சாலைகள், தொழில் அதிபர்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகள், பாட்டாளிகள், அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு, வருமானத்தை உயர்த்துவதற்கு, தொழில் புரட்சியை உண்டாக்குவதற்கு, விவசாய புரட்சியை உண்டாக்குவதற்கு இந்த நாடாளுமன்றம், அங்கே இருக்கக்கூடிய 534 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே கிருஷ்ணகிரி மிக உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபடுவதற்கு இந்த வேட்பாளராக நான் முன்னின்று வெற்றி பெற்று பல்வேறு காரியங்களை செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் வைக்கின்றேன். ஓசூராக இருந்தாலும், அஞ்செட்டியாக இருந்தாலும், அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஊத்தங்கரையாக இருந்தாலும், தள்ளப்பாடியாக இருந்தாலும், கிருஷ்ணகிரி இருந்தாலும், ஒப்பந்தவாடியாக இருந்தாலும், இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அனைத்து பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, இங்கே இருக்கக்கூடிய பொருள்களுடைய ஏற்றுமதிக்காக, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக, வருமானத்தை பெருக்குவதற்காக நிச்சயமாக இந்த கூட்டணி மக்கள் மத்தியிலே வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று காட்டுவோம் என்ற உறுதியை உங்கள் இந்த சேனலின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 1000 ஓட்டு கூட மைக் ஆன் பண்ணிடாதீங்க.